சிவாஜி முருகன் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அது 1964 வருடம் ஜூன் ஜூலை மாதமாக இருக்கலாம். புதிய வரவை படப்பிடிப்பு நடக்கும் ஸ்டுடியோ தளம். நடிகர் திலகத்துடன் VKR நடித்துக் கொண்டிருக்கிறார். படப்பிடிப்பின் நடுநடுவே ஒரு மனிதர் வந்து போவதை அந்த பிஸியிலும் நடிகர் திலகம் கவனித்து விடுகிறார். கூட நடிக்கும் நண்பரிடம் கேட்கிறார், என்ன ராமு, உன் பழைய பார்ட்னர் எதுக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறான்? அதற்கு VKR, என்ன பார்க்க வரல, உங்களை பார்க்கத்தான் வந்தார் என்று பதில் சொல்கிறார். என்ன பார்க்கவா, எதுக்கு என்று நடிகர் திலகம் கேட்க, உங்களை வைத்து ஒரு படம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று VKR சொல்கிறார். நடிகர் திலகம் அப்படி கேட்டதற்கு காரணம் இருக்கின்றது. படப்பிடிப்பின் இடையே வந்தவர் அருட்செல்வர் AP நாகராஜன் அவர்கள். நடிகர் திலகத்துக்கும் AP அவர்களுக்குமான நட்பு என்று சொன்னால் அது நாடக உலகத்திலேயே தொடங்கிவிட்டது. நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் நாகராஜன். நடிகர் திலகத்தைப் போலவே அவரும் த்ரீ பார்ட் வேடங்கள் போட்டவர். அப்போதைய பழக்கம் திரையுலகில் வந்த பிறகும் தொடர்ந்தது. நான் பெற்ற செல்வம் படத்திற்கு கதை வசனம் எழுதிய AP அந்த படத்திலேயே பின்னாட்களில் திருவிளையாடல் படத்தில் வந்து புகழ் பெற்ற தர்மி எபிசோடை ஒரு ஓரங்க நாடகமாக புகுத்தியிருப்பார். நக்கீரன் சிவபெருமான் என்ற இரண்டு வேடங்களிலும் நடிகர் திலகமே செய்திருப்பார். இயக்குனர் K. சோமு அவர்களிடம் உதவியாளராக இருந்த AP K. சோமு இயக்கத்தில் நடிகர் திலகம் நடித்த மக்களை பெற்ற மகராசி மற்றும் சம்பூர்ண ராமாயணம் படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதி இணை இயக்குநராகவும் பொறுப்பேற்றார். VKR அவர்களுடன் பங்குதாரராக இணைந்து லட்சுமி பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் பெயரில் மக்களை பெற்ற மகராசி மற்றும் வடிவுக்கு வளைகாப்பு ஆகிய படங்களையும் தயாரித்தார். அதில் வடிவுக்கு வளைகாப்பு படம் தான் AP முதன் முதலாக நடிகர் திலகத்தை வைத்து இயக்கிய படம். அந்த படத்துக்கு பின் ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் VKR AP பிரிந்துவிட்டனர். அதன் பிறகு ஸ்பைடர் பிலிம் சார்பில் குலமகள் ராதை என்ற நடிகர் திலகம் நடித்த படத்தை 1963 இயக்கியிருந்தார். VKR இப்படி சொன்னவுடன் நடிகர் திலகம் AP நாகராஜனை சந்திக்கிறார். தான் புதியதாக ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்க இருப்பதாகவும் அந்த நிறுவனம் சார்பில் தயாரிக்கப் போகும் படத்திற்கு கால்ஷீட் வேண்டும் என்றும் கேட்கிறார் AP. VKRடம் சிவாஜி, ராமு, நாகராஜனுக்கு கால்ஷீட் கொடுப்பதில் உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா என்று கேட்டு அதற்கு VKR இல்லை என்று சொன்னவுடன் தன் தம்பி VC சண்முகத்தை பார்க்குமாறு அனுப்புகிறார். அன்றைய காலம் நடிகர் திலகம் ஏராளமான படங்களில் கமிட் ஆகியிருந்த நேரம். அப்போதுதான் AP தன் மனதில் நினைத்திருந்த கதையை சொல்கிறார். புதுமையான கதைக்களம், இதுவரை யாரும் முயற்சி செய்யாத ஒன்று. ஆனால் நடிகர் திலகத்தின் கால்ஷீட் சுத்தமாக இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் போது அதற்கு AP அவர்களே ஒரு யோசனை சொல்கிறார். தான் எடுக்க நினைக்கும் படம் முழுமையாக இரவு நேரங்களில் நடைபெறுவதாக உள்ள கதையமைப்பை கொண்ட படம். ஆகவே இரவு நேர கால்ஷீட் கொடுத்தால் போதும், ஒரு சில நாட்கள் மட்டும் பகல் கால்ஷீட் கொடுத்தால் படத்தை எடுத்துவிடலாம் என்று AP யோசனை ஏற்றுக் கொள்ளப்பட்டு அதன்படி படப்பிடிப்பு துவங்குகிறது. எழுத்தாளர் சுஜாதா பாணியில் சொல்லப்போனால் ஒரு ஸ்டாம்ப் பின்னால் எழுதிவிடக்கூடிய கதைதான். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதன் முதலாக ஒரு நடிகர் 100 படங்களை நிறைவு செய்கிறார். அதுவும் கதாநாயகனாகவே நடித்து அந்த பெருமைக்குரிய மைல்கல்லை கடக்கிறார். வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் 1964 நவம்பர் 3. அதை மக்களும் ஏற்றுக்கொண்டு படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தனர். சென்னையில் வெளியான 4 அரங்குகளிலும் மற்றும் மதுரை திருச்சி நகரங்களிலும் 100 நாட்களை கடந்து ஒரு புதிய சாதனையை ஏற்படுத்தியது. இதன் மூலம் 1964 வெளியான நடிகர் திலகத்தின் 7 படங்களில் 5 படங்கள் 100 நாட்களை கடந்து ஓடி தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு காலண்டர் வருடத்தில் 5 படங்கள் 100 நாட்கள் ஓடிய சாதனை செய்த ஒரே நடிகர் நடிகர் திலகம் என்ற பெருமையையும் பெற்றார். பின்னர் அவரே 1972 அந்த காலண்டர் வருடத்தில் 6 படங்கள் 100 நாட்கள் ஓடிய சாதனையையும் புரிந்து தனக்கு இணை தான் மட்டுமே என்று நிரூபித்தார். அது மட்டுமா, 1964 சென்னை மாநகரில் நடிகர் திலகத்தின் 5 படங்கள் கர்ணன், பச்சை விளக்கு, கை கொடுத்த தெய்வம், புதிய பறவை மற்றும் நவராத்திரி 15 திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடிய சாதனையை இன்று வரை, அதாவது இந்த 50 வருடங்களில் யாராலும் முறியடிக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த 1964 நடிகர் திலகத்தின் 7 படங்கள் வெளியாயின.
அவை சென்னை மாநகரில் 26 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. அவற்றில் 25 திரையரங்குகளிலும் வெளியிடப்பட்ட படங்கள் 50 நாட்களையும் கடந்து ஓடியது. இந்த சாதனையும் முறியடிக்கப்படவில்லை. இன்றுமே முறியடிக்க முடியாத சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நடிகர் திலகம். மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே குறிப்பிட வேண்டும். 1964 பொங்கலுக்கு வந்த நமது கர்ணன் திரைப்படத்தை பற்றி வேண்டுமென்றே ஒரு பொய்யான தகவலை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். 4 திரையரங்குகளில் 100 நாட்களை கடந்து, பெருநகரங்களில் 75 நாட்களை கடந்து வெளியான திரையரங்குகளில் எல்லாம் 50 நாட்களை கடந்த கர்ணன் பற்றி தவறான தகவலை வாய் கூசாமல் பேசுவார்கள். ஆனால் அதே 1964 தீபாவளி படங்களை பற்றி வாயே திறக்க மாட்டார்கள். காஸ்ட்லி கலர் படங்களை எல்லாம் காணாமல் போக வைத்த கருப்பு வெள்ளை காவியம் நவராத்திரி. இன்னும் சொல்லப்போனால் கோவை போன்ற மாநகரிலே சில படங்கள் 50 நாட்களை கூட எட்டி பிடிக்க முடியாத போது நவராத்திரியை விடுங்கள், முரடன் முத்து ஓடிய நாட்கள் 80 நாட்கள்.